ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காரசாரமான சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டான காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இப்போ வாங்க, என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு தக்காளி, அப்புறம் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூண்டு, நாலு ஸ்பூன் ஆயில், புளி கரைச்ச தண்ணி, சுண்டக்காவை நறுக்கி தண்ணியில் வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து கருப்பாயிரும் வெளியில் வச்சுருந்தா, அதனால் தண்ணியில் வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சட்டியை வச்சு காய வச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா பழகின சட்டியாக இருக்க கண்டு உள்ளேருந்து எண்ணெய் வந்து வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா பழகிற அளவுக்கு நம்ம வந்து மண் சட்டியை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக வரும். அதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு அதில் சேர்த்துக்கிறோம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் வந்து நம்ம எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பொரிஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம்லாம் பொரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். அந்த வெள்ளைப்பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து. அதனால் நாங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளியும் அதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா தக்காளியும் சேர்த்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து சுண்டைக்காயை நறுக்கி போடல, லைட்டாக வந்து தட்டி தான் போட்டிருக்கோம். அதான் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் தட்டி போட்டிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுண்டைக்காயோட பச்சை அந்த வாசனை வந்து போகும். நல்லாவும் எண்ணெயில் வதங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ ஒரு கால் மணி நேரம் நல்லா அந்த சுண்டைக்காய் எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கிறோம். சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதோட ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாக வந்து சுண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்றது நம்ம வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டால் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்லா தூளும் கலந்த தூள் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காரம் எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவு போட்டுக்கலாம். இது காரக்குழம்பாக இருக்க கண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினாதான் வந்து அதோடய பச்சை வாசனை போகும். ஸோ நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சுண்டைக்காய்க்கு எந்த அளவுக்கு நமக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பையும் அதில் எதிலே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கணும். கொஞ்சம் அது நான் காரக்குழம்பாக இருக்க கண்டு நல்லா வத்துனா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு
நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் நாங்கள் நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுட்டோம். பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு, செம்மையாக இருக்குது பார்க்க. கிரேவி வந்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை விட இன்னும் கிரேவியாக வேணும்னா அங்கே நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக தோசைக்கு, சூடான சாதத்துக்கு, இட்லிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.